அவதூறு வழக்கு ஒன்றில் இடைக்கால தடை விதிக்கும்படி தாக்கல் செய்த ராகுல் காந்தியின் மனுவை சூரத் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது கர்நாடக மாநிலத்தில் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் குறிப்பிட்ட சமூகத்தை அவதூறாக பேசியதாக ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சூரத் மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ராகுல்காந்தி குற்றவாளி என்றும் 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்தும் கடந்த மாதம் தீர்ப்பு வழங்கப்பட்டது. மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 2 ஆண்டு சிறை தண்டனை 1 மாதத்திற்கு நிறுத்தி வைத்ததுடன் ஜாமீன் வழங்கியும் நீதிபதி உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பை அடுத்து ராகுல்காந்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் குற்றத்தீர்ப்புக்கு தடை கோரும் மனு மீதான தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. இடைக்கால தடை கேட்ட ராகுல்காந்தி மனுவை சூரத் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.